13 வயது சிறுமியை தொடர்ச்சியாக மிரட்டியும் கட்டாயப்படுத்தியும் பாலியல் தொல்லை கொடுத்து வந்த தொழிலாளிக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து ஈரோடு மகளிர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. பூப்படையாத 13 வயது சிறுமிக்கு அதை கூட பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக மிரட்டியும் கட்டாயப்படுத்தியும் பாலியல் தொல்லை கொடுத்ததால் சிறுமி பூப்படைந்தார். இந்த நிகழ்வு நடந்த ஒரே மாதத்தில் மீண்டும் பாலியல் வல்லுறவு செய்து வந்த காம கொடூரனுக்கு தண்டனை கிடைத்துள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பச்சப்பாளிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் வி. ராஜா, 36 வயது கூலி தொழிலாளி. இவருக்கு திருமணமான ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டது. அவருடன் 13 வயது மகளும் வசித்து வந்தார். ராஜாவும் அந்த பெண்ணும் கணவன் மனைவி போல ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். அந்த பெண் தினசரி வேலைக்கு சென்றுவிட்டு இரவில்தான் திரும்புவார். இந்நிலையில் ராஜா சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க தொடங்கினார். தொடர்ச்சியாக சிறுமியை மிரட்டியும் கட்டாயப்படுத்தியும் பாலியல் தொல்லை கொடுத்து வந்தார். இதை பக்கத்து வீட்டு பெண் பார்த்து சிறுமியின் தாயாரிடம் தெரிவித்த பிறகே இந்த கொடுமை வெளிச்சத்திற்கு வந்தது. அதைத் தொடர்ந்து ராஜா மீது அந்த பெண் பவானி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் ராஜாவை கைது செய்தனர். மேலும் இது தொடர்பாக ஈரோடு மகளிர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். நீதிபதி ஆர். மாலதி வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்தார். அதில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜாவுக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கவும் அந்த தீர்ப்பில் நீதிபதி கூறியிருந்தார்.